हाय फ्रेंड्स वेलकम टू कूल मचे इन नम्बर वीडियो पाकपो अब पाती बिग बॉस सीजन 4 वो कोलाहल स्टार्ट आम पाकट पाकटे ताँ पाती नम्बर कमल हासन सारो वॉस पाती वॉस् अंत वॉस कल का बिग बॉसो वॉस् हलो चीफ अब अब केवल अदार वॉस कम रोम काटोम अब वो इनकी सिक्स ओ क्लॉक वो नावे ताँ बिग बॉस वीट विधिमें पड़ीर अब नम्बर फुल अंड फुल पाकपो फर्स्ट आफ आल पाती बिग बॉस वीट को माटे वीट के वे पाले अब कालन पाकटेपल अंदर सम प्रमाण अंत अरंगे वो अलंक पड़ा सीसन वन टू थ्री अल्वक फोर इंदुक அலங்காரம் பண்ணிருக்காங்க அப்படினு யோசிச்சு பாக்கும்போது ஒண்ணுமே புரியல இருந்தாலும் சில பல கேள்விகள் எல்லாம் வருது ஏன் அப்படினு பாத்தீனா ஒரு அரண்மனை மாதிரி ரெடி பண்ணிருக்காங்கல எதுக்காக அப்படினு பாக்கும்போது ஒருவேளை சில நிறைய புதுமையான கன்னிகள் வராங்களே அதுக்காக இருக்கலாமோ அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமான காசிப்ஸ்லாம் சொன்னாலும் ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் என்னன்னா பிக் பாஸ் 4 ஓட அந்த பிக் பாஸ் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹவுஸ் வந்து சம பிரம்மாண்டமாக இருக்குது அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதை தாண்டி உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புதிய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் எடுத்துகிட்டு நம்ம பெட்ரூம் போயிடணும் நம்ம இடத்துக்கு நம்ம கரெக்டாக போயிடணும் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் தனி பெட்ரூம் இருக்கும் அந்த பாய்ஸ் பெட்ரூம்குள்ளே போனாலே கேர்ள்ஸ் பெட்ரூம்ல போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் பார்த்தீங்களா அந்த வழியை வந்து இந்த வாட்டி இதில் அடைச்சிட்டாங்க எதுக்கு அடைச்சிட்டாங்க ஏன் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி புரியல மேபி இன்கேஸ் போன சீசனில் ஏதாச்சும் நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் அது நடக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அடைச்சிட்டாங்க அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம பிக் பாஸ் சீசன் 4க்குள்ளே என்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டெலிஃபோன் அப்படின்ற விஷயத்தை இந்த மூணு சீசன் இல்லாமல் நாலாவது சீசனாக புதுசாக கொண்டு வந்திருக்காங்க டெலிஃபோன் எதுக்கு டெலிஃபோன் அப்போது பிக் போர் ரீசனாக யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணி பேசலாம் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அந்த டெலிஃபோன் இருக்குல்ல அந்த டெலிஃபோனில் ஒன்லி இன்கமிங் தான் நோ அவுட் கோயிங் அது இன்கமிங்கை வந்து யாராலையும் பண்ண முடியாது நம்ம பிக் பாஸ் மட்டும்தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம காத்திருந்து தான் வந்து பார்க்கணும் அதை தாண்டி வந்து பிக் பாஸ் சீசன் 4ல் வந்து இன்னொரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜிம்மு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த சீசனுமே இல்லாத ஒரு விஷயம் பார்த்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு தம்பிள்ஸ்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜிம் செட்டப்லேயே வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க அதுக்கு எதுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில பேர் உடம்புக்கு வந்து உடம்பு மேலே அக்கறை இருக்கவங்க கண்டிப்பாக ஜிம்மில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் உடம்பு மேலே அக்கறை இருந்தால் ஜிம்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய குதர்க்கமாக யோசிக்கக்கூடாது கண்டிப்பாக உடம்பு மேலே அக்கறை இருந்தால் கண்டிப்பாக ஜிம் போகிற வழி இருக்கும் ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா தெரியல காதல் பண்ணுறதுக்கும் கசமசம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமே தவிர ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல மேபி இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல அதனால் ஜிம் வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியல அதை தாண்டி பார்த்திங்கன்னா எல்லா சீசனில் வந்து ஸ்விம்மிங் ஃபூல் இருந்துச்சு ஆனால் இந்த சீசனில் ஸ்விம்மிங் ஃபூல் இல்லை தண்ணியெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்து நெட்டு போட்டு மூடிட்டாங்க எவனுமே குளிக்கக்கூடாது நாரி கடங்கடா அப்படின்ற மாதிரி நெட்டு போட்டு மூடிட்டாங்க இதே மாதிரி வந்து புதிய மாற்றங்கள்லாம் வந்து பிக் பாஸ் சீசனுக்குள்ளே வச்சுருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கேஸ் அடுப்பில் வந்து நாலு ஸ்டவ் இருக்க மாதிரி ஒரு நாலு அந்த பர்னர் இருக்க மாதிரி ஒரு ஸ்டவ் வச்சுருக்காங்க அதில் ரெண்டு எரியும் ரெண்டு எரியாது அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா நாலுமே இருந்தால் எல்லாமே தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்ருவீங்களே அப்போ சண்டை வராது அப்போ ரெண்டு இருந்தால் தானே அடிச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுமையான ஒரு முயற்சி வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதையும் தாண்டி வந்து விதிமுறைகளில் வந்து சில மாற்றங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அது என்னன்னு தெரியல அந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு எபிசோடில் மேபி வெளிச்சத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அதை தாண்டி அந்த 16th பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட வருகைக்காக பார்த்திங்கன்னா எல்லாருமே சமயம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க உள்ளே வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு செம்ம ஒரு ஹைப்பாக போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து இந்த பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் வந்து 16 பேரில் 14 பேர் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்குள்ளே ஃபைட் வருமா ஃபைட்டு வருதோ இல்லையா கண்டிப்பாக காதல் வரும் ஏன்னா சில நாகக்கண்ணிகள்லாம் உள்ளே வரனால கண்டிப்பாக காதலுக்கு இந்த சீசன் வந்து பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அதை எதிர்பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பிக் பாஸ் அந்த வீட்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இது நல்லாயிருக்கா இல்லை இதுக்கு முன்னாடி வந்த வீடு தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்லி தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸ் பற்றி நிறைய வந்து உடனுக்குடன் வந்து அப்டேட்லாம் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதெல்லாம் தாண்டி கூல் மச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க